வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் ஆடியோஸ். இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.2 ஆம்பிள்ஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ எதுக்காக இந்த பதிவுனா, ஆடியோ டெஸ்டிங்காக மட்டும் இந்த பதிவு. கஸ்டமரோட ஃபீட்பேக்கு பயங்கரமாக சொல்லியிருக்கிறாரு, நல்லா இருக்கு, ரிசல்ட் பயங்கரமாக இருக்குண்ணா ஆம்பிள்ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப எனக்கும் மகிழ்ச்சி. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் நம்ம கொடுக்க சொல்லியிருக்கிறோம். கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமாக அதோட வீடியோவை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து ஆடியோ டெஸ்டிங் முழுக்க முழுக்க ஆடியோ டெஸ்டிங் தான். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே வந்து சாமி பாட்டு போட்டு தான் தொடங்குறது வழக்கம். அதனால சாமி பாட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் ட்ரைவ் ஆகிற ஸ்பீக்கர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 10 இன்ச்சில் டைன்டி ரெண்டும் சப் ஃபோர், ஒரு சோனி, ஒரு JBL, இதுதான் நம்ம ஷாப்பில் இருக்குது. இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைவ் பண்ணுறோம். நம்ம ரொம்ப நேரம் சாமி பாட்டு ப்ளே பண்ண வேணாம், நம்ம சினிமா பாட்டு போட்டு அதில் எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துடலாம். நம்ம மொபைலில் எந்த மாதிரி ரெக்கார்டு ஆகுதுன்னு 100% எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தான் அதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியுமே தவிர, மொபைல் ரெக்கார்டு எந்த மாதிரி வரும்னுலாம் தெரியாது. நான் யூஸ் பண்ணுறது ஒரு நார்மல் சாதா மொபைலு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஒரு ஓப்போ மொபைல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கிளாஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறேன். நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காஸ்ட்லியான கேமராலாம் கிடையாதுங்க. நம்ம மொபைலில் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வீடியோ வந்து எடுக்கிறோம். நம்ம வேற ஒரு பாட்டை பிளே பண்ணி பார்க்கலாம், வேற பாட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. என் பென்ட்ரைவை பொறுத்த வரைக்கும் ட்ராக் சாங் தான், முழுக்க முழுக்க ட்ராக் சாங் தான் என்னோட பென்ட்ரைவில் இருக்கிறது. எதனாலனா, நாங்கள் மைக் செட்டு ஓட்டுறனால நாங்கள் ஃபுல்லுமே ட்ராக் சாங் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் இருக்கிற குவாலிட்டி ஒரு சில பேர் சொல்கிறீங்க, என்கிட்ட இருக்கிற பாட்டு வரல அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் சாங் வேணுனா தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க, நம்ம வந்து உங்களுக்கு வந்து வாங்கி தரலாம். பென்ட்ரைவ் வித் சாங்கோடு சேர்த்து பட்ஜெட் வரும், உங்களோட வீட்டு அட்ரஸுக்கே வந்துடும். இந்த மாதிரி குவாலிட்டியான சாங் வேணும்னா, இல்லை எனக்கு வந்து ஆடியோ வீடியோ ரெண்டுமே வேணும், எனக்கு டால்பி டிடிஹெச் அட்மாஸ் எல்லாமே வர மாதிரி எனக்கு வந்து மூவியோ இல்லை வீடியோ சாங்கோ எனக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். என்னையே வாட்ஸ்அப்பில் என்னோட நண்பர் இருக்கிறாரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டிஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும், அதுக்கு உண்டான பட்ஜெட்டுக்கு சொல்லுவார். நீங்கள் வந்து தாராளமாக அவரை வந்து நான் லிங்க் பண்ணி விட்ருவோம், நீங்கள் தாராளமாக அவர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு படம் இன்றைக்கி ரீசனாக வந்த புது படத்துலேருந்து 80s 90s படத்துலேருந்து வீடியோ சாங்கிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வேணுன்ற ஒரிஜினல் கண்டென்ட்டு, டால்பியோ இல்லை டிடிஹெச்சோ இல்லை அட்மாஸோ இல்லை பைப்பாயிண்டோனோ உங்களுக்கு என்ன வேணுமோ பக்கா ஒரிஜினல் புளுரே அந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி பண்ணி தருவார். நீங்கள் ஆர்டிஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும். சாங்கும் அதே மாதிரி அவர் வந்து ஆடியோ சாங்கும் பண்ணி கொடுக்குறாரு, ட்ராக் சாங்கிலேருந்து பக்கா ஒரிஜினல் சாங்கிலேருந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக வந்து நம்மளோட வாட்ஸ்அப் வந்து
கான்டாக்ட் பண்ணுங்க, அவரோட கான்டாக்ட் டீட்டெயில் நான் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக அவர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. அந்த கிளாரிட்டி தாங்க மெயின் விஷயம். இப்போ வந்து நாம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம நார்மல் கோஎக்சல் ஸ்பீக்கர், அதாவது பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஸ்பீக்கரு, டைனிட்டி 15. டைனிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், அதில் வந்து சவுண்டு டக்குன்னு வராது, அந்த பேஸ் டெப்த்து தான் அதிகமாக வரும்னு. இதுவே நீங்கள் பிராண்டட்ல போடும்போது அதோட ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா அதில் கிராஸ் ஓவர்லேருந்து ஏ டு ஜட் இருக்கும். இப்போ இந்த நண்பர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட 2-way ஸ்பீக்கரு, அதோட இமேஜ் வந்து ஆல்ரெடி நான் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் தாராளமாக அதில் பாருங்கள். பர் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 200 watts. நாம இப்ப கொடுத்துருக்கிறதும் பர் சேனலுக்கு 200 watts தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா சவுண்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பாதி இருக்கு, எல்லா வால்யூமும் பாதி பாதி தான் இருக்கு. ஃபேன் ஓடுற சவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு இப்போ வருதே தவிர ஆம்பில் ஒரு சின்ன நாய்ஸு, ஒரு பொட்டு கூட வராது டோட்டலாக. அந்த ஒரு விஷயந்தான் நம்ம இப்போ ஷாப்பில் வந்து வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கலாம். எதனால் இந்த மெத்தேடு நான் கொடுத்தேன் அப்படின்னா, கஸ்டமர் என்கிட்ட கேட்டார், ஆனால் எங்கள் ஊரில் பகலில் ஒரு வோல்டேஜ் இருக்கும், நைட்டில் ஒரு வோல்டேஜ் இருக்கும், நான் வோல்டேஜை பார்த்து நான் வந்து நான் பாட்டு ப்ளே பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் இப்போ நம்ம ப்ளைண்டி இருக்காமா, நைட்டில் ஒரு வோல்டேஜ் வருது, பகலில் ஒரு வோல்டேஜ் வருது, அதனால் எனக்கு வோல்டேஜ் மீட்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வோல்டேஜை பார்ப்பேன் எவ்வளோ வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை ஆன் பண்ணி நான் வந்து பாட்டு கேட்டுப்பேன் அப்படின்னு ஒரு சொன்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி நம்ம வந்து இந்த ஒரு மெத்தேடு நம்ம கொடுத்துருக்குறேன். இப்போ வரைக்கும் நானும் யூடியூப்பில் எத்தனையோ நண்பர்கள் சேனலை நான் பார்க்குறேன், பார்க்கும்போது இந்த மாதிரி மெத்தேடு யாருமே யூஸ் பண்ணலை, இது வரைக்கும் செய்யலை, அதனால் இந்த மெத்தேடை நாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். இந்த வோல்டேஜ் மீட்டர் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 colors வருது, க்ரீனு, எல்லோ, ரெட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஷாப்பில் வந்து ரெட்டு தான் வச்சுக்கிறேன். ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து கரெக்டாக அந்த நம்பரை பார்க்கும்போது கொஞ்சம் உத்து பார்க்குறதா இருக்குது, ஆனால் பச்சை கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் கரெக்டாக தெரியுது. அந்த ஒரு விஷயத்துக்காக இதில் வந்து க்ரீன் கலர் நான் யூஸ் பண்ணிட்டேன், அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டி. மெயின் விஷயம் அம்மிங் 100% நம்ம சேனல் நம்ம ஆம்பை பொறுத்த வரைக்கும் வராது. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எத்தனையோ வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொரு ஆம்புமே நான் செக் பண்ணாமல் வெளியே கொடுக்க மாட்டேன், அம்மிங் வருதா அம்மிங் வரலையான்றது. ஒரு டைமுக்கு 2-3 times அதை வந்து டிரைவ் பண்ணுவேன், கஸ்டமர் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2-3 days என்கிட்ட டிரைவ் பண்ணிட்டு தான் நான் வெளியே கொடுப்பேன். ஏன்னா கம்ப்ளைண்ட் எதுனா இருந்தால் நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவேன், கம்ப்ளைண்ட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரோட சொல்லிடுவேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து செய்கிற ஒரு விஷயத்தினால்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம ஒரு குவாலிட்டியான ரிசல்ட்டாக கொடுத்து நம்ம ஆம்பில் பவர் பண்ணுறோம். அந்த ஒரு விஷயத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே மெலோடி சாங் தான், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து வேறு பென்ட்ரைவ் நம்ம போடலாம், ஏன்னா இப்போ நம்ம புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வாங்கியிருக்கிறோம், வேறு பென்ட்ரைவ் போட்டு நம்ம அதில் எப்படி பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆம்ப் ஆன்ல தான் இருக்குது, ஆம்ப் ஆன்லேயே தான் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இது சாமி பாட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெலோடி சாங் ட்ராக் சாங்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது புது பென்ட்ரைவ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 GB, இப்போ தான் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டாக இந்த ஆம்பிள் தான் நம்ம செட் பண்ணுறோம். நான் வந்து இப்போ வரைக்கும் இதை வந்து ப்ளே பண்ண கிடையாது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாங்லேருந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த பென்ட்ரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சாங்கில் 80s 90s இருக்கிற மெலோடி சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100, தேவா மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100, ஏஆர் ரகுமான் இசையில் வந்து ஒரு 50, யுவான் சங்கர் ராஜாவில் ஒரு 50, 300 இதில் மொத்தம் இருக்குது, எல்லாமே 80s 90s சாங் தான். மாஸ்பட்டை பொறுத்த வரைக்கும் நான் மெயின் விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் சவுண்டை வந்து அதிகமாக கேட்க முடியாது, அவ்வளோ மைல்டாக, அவ்வளோ குவாலிட்டி, அவ்வளோ கிளாரிட்டியாக பக்காவாக இருக்கும். இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்,
ஐஆர்எஃப் சீரீஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கிளாரிட்டி மெயின். டிடிஎவும் அதே மாதிரி தான், ஆனால் ஐஆர்எஃபை காட்டிலும் டிடிஎவில் இன்னும் லோவாக தெரியும் உங்களுக்கு. ஐஆர்எஃப் 250 பக்கா, என்ன சொல்லுன்னா பக்கா. நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆம்பிள்ஃபர் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஐஆர்எஃப் சீரீஸை வந்து ட்ரைவ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸ்டாப் பண்ணாலையும் அந்த ஃபேன் ஓட்டுற சவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு வருமே தவிர ஆம்பிளிருந்து எந்த ஒரு நாய்ஸோ ஸ்பீக்கரில் வரதோ வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் எங்கேயுமே இருக்காது, அந்த அளவு கீப் சைலண்டாக இருக்கும். எனக்கிட்ட எத்தனையோ நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க, ஆனால் என்னோட ஆம்பிளை அம்மிங் வருதுன்னா அது இப்படின்னு. மெயின் விஷயம் ஒயரிங்கு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், உங்கள் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி ஒயரை பார்க்கலாம். ரொம்ப காலத்தில் பழைய வீடாக இருந்தால் அந்த ஒயரெல்லாம் வீக் ஆயிரும். ஏன்னா நான் ஒரு எலக்ட்ரிஷியன் தான், இருந்தாலும் நான் இதை சொல்லணும். ரொம்ப காலமாக வீடு வந்து ஒரு 20-30 வருஷம் வீட்டில் நீங்கள் ஒரு ஆம்பிள் பேரை மேக் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த அம்மிங் வருதுன்னும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒயர் வீக் ஆகிட்டுக்கும். மெயின் விஷயம் தான் ப்ராப்பரான ஒயரிங் ஆரம்பத்தில் பண்ணியிருப்பாங்க, இப்போ இருக்காது. ரெண்டாவது, நீங்கள் வீடு கட்டுறது வந்து இப்போ ஒரு 2000 மேற்படி கட்டுற வீடாக இருந்தால் கொஞ்சம் ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2000 முன்னாடி 70, 80, 60 உங்களோட தாத்தா காலத்தில் கட்டின வீடாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதில் இருக்கிற ஒயரிங்லாம் மெயின் விஷயம், அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நானும் ஒரு சில வீட்டுக்கு நான் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்க்கும்போது அந்த மாதிரி பழைய காலத்து வீடுகளில் நான் பார்க்கும்போது அந்த ஒயரெல்லாம் முறுவேறி வளைச்சா டப்புன்னு உடையும், அந்த அளவுக்கு உப்பு பூத்துட்டு இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக நான் சொல்ல வரேன். நாம 100 பாட்டுக்கு மேலே போகலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு மொபைல் ரெக்கார்டில் எந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நேரில் வந்து நீங்கள் இதை ஆடியோ டெஸ்டிங் பார்க்கும் போது தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும். ரெண்டாவது, கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுத்தாச்சு, கஸ்டமரோட ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அதை வாங்கி அவங்க வீட்டில் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்பல்சரி வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஏன் இந்த வோல்டேஜ் மீட்டர் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ சில நண்பர்கள் எங்கள் ஊரில் வந்து வோல்டேஜ் அவ்வளோ வருது இவ்வளோ வருது, அந்த ஆம்பை வந்து டிரைவ் பண்ண முடியுமா அப்படின்ற சில பேர் கேட்குறீங்க. அதுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, என்னோடய ஷாப்பில் 243 வோல்ட்டு வந்துகிட்டே இருக்குது கண்டினியூட்டாக. ஆனால் இப்போ இவ்வளோ வோல்டேஜ்லேயும் நான் இந்த ஆம்பை வந்து டிரைவ் பண்ணுறேன். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் வந்து வோல்டேஜ் கம்மியாக டிரான்ஸ்ஃபார்மர் பஸ்ட் ஆகுதுன்னு. ஆனால் இப்போ இவ்வளோ வோல்டேஜ்லேயும் நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா 280 வோல்ட் வரைக்கும் தாங்கும், அந்த அளவுக்கு அவங்க வைண்டிங் பண்ணுவாங்கன்றது தான் மெயின் விஷயம். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ வோல்டேஜ்லேயும் நான் இந்த ஆம்பை வந்து ட்ரைவ் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா ஆம்பிளுமே இந்த மாதிரி வோல்டேஜ் மீட்டர் கம்பல்சரி நான் யூஸ் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். எதனால்னா, தெரியாதவங்களுக்கும் எவ்வளோ வோல்டேஜ் வருது என்ன ஏதுன்றது தெரியும். அந்த ஒரு விஷயத்துக்காக வரக்கூடிய நாட்களில் எல்லா ஆம்பிளுமே வோல்டேஜ் மீட்டர் கம்பல்சரி வைக்கப்படும். அதை மெயினாக நான் வந்து இந்த பதிவில் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம், ஆடியோ டெஸ்டிங்கும் ரொம்ப நேரம் போட்டோம். ஸோ இதுலேருந்து என்ன டவுட்டு ஏது இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த ஒரு பதிவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.